கொரோனா தடுப்பு நடவடிக்கையை இந்தியா மிகச்சிறப்பாக மேற்கொண்டதன் மூலம் உலக அளவில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்து பேசினார். அப்போது கொரோனா காலத்திலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி புதிய சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையை இந்தியா சிறப்பாக மேற்கொண்டதாகவும் இந்தியா தயாரித்த தடுப்பூசிகள் சர்வதேச அளவில் சிறப்பாக செயல்பட்டது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு கழிப்பறையுடன் கூடிய இலவச வீடுகள் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏழை மக்களின் வீடுகளுக்கு மின்சார இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் தற்போது மகிழ்ச்சியுடன் இருப்பதாக அப்போது பிரதமர் குறிப்பிட்டார். ஏழை மக்களுக்கும் தற்போது சொந்தமாக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான முதல் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்துக்கு தமிழக மக்கள் சாலையோரம் வழிநெடுக நின்று அஞ்சலி செலுத்தினர். அதற்காக தமிழக மக்களுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் மோடி கூறினார். கடந்த 2014 முதல் தற்போது வரை பணவீக்கம் 5% குறைவாகவே உள்ளது என்று பிரதமர் கூறினார். சிறு விவசாயிகளின் மேம்பாடு நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்று குறிப்பிட்ட பிரதமர் நாடு தற்சார்பு அடைய வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் விதத்தில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். उसी प्रकार से मुद्रा योजना कितनी सफल रही, हमारी माताएं बहनें कितनी उस क्षेत्र में आई है, लाखों लोग बिना गारंटी बैंक से लोन लेकर के आज अपना स्वरोजगार की दिशा में आगे बढ़े और खुद तो करते हैं, एक आध दो लोगों को रोजगार भी देते हैं। स्वनिधि योजना, स्ट्रीट वेंडर्स, कभी हमने सोचा नहीं, पहली बार आजादी के बाद स्ट्रीट वेंडर्स को बैंक के अंदर से लोन मिल रहा है और हमारा स्ट्रीट वेंडर डिजिटल ट्रांजेक्शन कर रहा है और करोड़ों श्रमिकों को लाभ मिल रहा है।